தமிழகத்தில் மாணவர்கள் எல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோனில் தான் கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் மாணவர்கள் 3 மணி 4 மணி வரும் விடிய விடிய உக்காந்து அந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் கேமு, பப்ஜி கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியும், பையன் படிச்சுட்டுருக்கான்னு நினைக்கிறோம், ஆனால் அவன் ஃபுல்லாக கேம் விளையாடிட்டு இருக்கான். அந்த கேமுடைய நோக்கம் வன்முறையான நோக்கமாக இருக்குது. கத்தியில் வெட்டுறது, பாம்புறது, இப்படி பல்வேறு வகையான விளையாட்டுகள் நிறைந்த விளையாட்டு தான் அந்த விளையாட்டு. ஆனால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கக்கூடிய மாணவன் படிப்பில் கவனம் செலுத்தாமல் விளையாட்டில் கவனம் செலுத்திட்டு இருக்கான். இது ஒரு வன்முறையாக இருக்குது அந்த விளையாட்டு. இந்து இளைஞர் முன்னணி சார்பாக மாணவர்கள் இன்றைக்கி இணையவழி கல்வியில் இருக்கும் பொழுது இது மாதிரியான விளையாட்டுகள் அவர்களை அவங்களுடைய சிந்தனையை வந்து சிதைக்குது. அவங்க அதிகமாக கல்வியை விட விளையாட்டில் கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகுதுன்னு சொல்கிறதுனால மாணவர் இந்து இளைஞர் முன்னணி மாணவர் அமைப்பின் மூலிமா தமிழ்நாடு முழுக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுத்துட்ருக்கோம். உடனடியாக இந்த விளையாட்டானது தடை செய்யப்படணும். ஏன்னு சொன்னால் மாணவன் கவனம் செலுத்த முடியல. படிக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த படிப்பை இன்றைக்கி இணையவழி முறையில் செல்ஃபோன் வழியாக நீங்கள் அந்த படிப்பை சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் அதில் படிக்கிறதுல பல விளம்பரங்கள் வருது, ஆபாசமான விளம்பரங்களும் வருது, அதில் பல வீடியோக்கள் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் மாணவனுடைய மனநிலை பாதிக்குது. அவன் 3 மணி 4 மணி வரல உட்காந்து விளையாடிட்டு இருந்தானே எப்படி படிக்க முடியும் காலையில்? அதனால் இந்த விளையாட்டை தடை பண்ணணுன்றது இந்து இளைஞர் முன்னணி சார்பாக நாம் தெரிவிச்சுக்கிறோம். அதேமாதிரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மாணவர்களுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு கொரோனா காலகட்டங்களில் ரொம்ப ஏழை ஆகிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி கல்லூரிகள் திறக்கப்படும் பொழுது அவங்களுக்கான கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 வருஷமாக எங்கேயுமே அவங்களுக்கு பொருளாதாரமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்கள கல்வி கட்டணம் கட்டுங்கன்னு சொல்கிறது அது பெற்றோர்கள் மீது வைக்கப்படுகிற இன்னொரு மிகப்பெரிய சுமையாக கருதுகிறது. அதனால் மாணவர் முன்னணி சார்பாகவும் கல்வி கட்டணங்களை அரசு ரத்து பண்ணணும். இந்த வருஷம் கல்வி இலவசமாக கொடுக்கணும், கல்லூரிகளில் கல்வி கட்டணமே வாங்கக்கூடாது அப்படின்றதையும் நாம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட தெரியப்படுத்திருக்கோம். பப்ஜி கேம் ஆல்ரெடி தடை பண்ணிட்டோம், ஆனால் அது ஒரு பிரைவசி போட்டு விளையாடுறாங்க, அதை பற்றி நம்ம பர்டிகுலராக சொல்லியிருக்கோம். மாணவனுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்குறான் இன்றைக்கி ஆன்லைனில், அவனுக்கு நமக்கு தெரியாது நிறைய அவனுக்கு தெரியுது. அதை தடை பண்ணாலும் கூட அவன் விளையாடுறான்ல, அப்போ முழுமையாக தடை பண்ணணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. அவன் நிறைய வித்தியைகள் அவன் கண்டுபிடிக்கிறான். அதுக்கு வழி கொடுத்தது யார்? திரும்ப நமக்கு என்ன, ஒரு மாணவனுக்கு தெரியுது, இந்த அரசுக்கு தெரியாமல் போனது தான் ரொம்ப பெரிய வியப்பு. அது ஒரு மாணவன் விளையாடுறான், அது பாஸ்வேர்டு என்னன்றதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவன் விளையாடுறானா, அரசு அதை முழுமையாக தடை பண்ணுறதுக்கு என்ன தீர்வு இருக்கோ அந்த தீர்வை நோக்கி வல்லுநர்களை வச்சு முயற்சி பண்ணி இது மாதிரியான வன்முறையை தூண்டக்கூடிய விளையாட்டுகள் தமிழகத்தில் இருக்கக்கூடாதுன்றதை முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மாணவர் அமைப்பின் மூலம் கேட்டுக்கிறோம். நாங்கள் மேகநாதன், சென்னை மாநகர பொதுச் செயலாளர், இருந்து முன்னணி.